வெல்கம் டு மை கிச்சன் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஐ அம் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சூப்பரா ஒரு குழம்பு வைக்க போறேன். அது பாத்தீங்கன்னா வாழைப்பூ கார குழம்பு வைக்க போறேன். அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாழைப்பூ கசக்காம எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி நம்ம செய்ய போறோம்ன்னு பாக்கலாம். நான் வந்து வாழைப்பூ பாதி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்து இதில் நம்ம பபிள்ஸ் அந்த நரம்புல எடுத்துடலாம். இருக்க வாழைப்பூல இருக்கிற இந்த நரம்பு, இந்த பபிள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பூவோட நரம்பு, இதை எடுத்துடணும். நல்லெண்ணெயில செய்யலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லெண்ணெயில செஞ்சா. இப்ப வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்றேன். இப்ப வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் வந்து நான் குட்டி குட்டியா நீல நிலவ சாப் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு 150 கிராம் வெங்காயம், அதே ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு பூண்டு முழுசா நீல நிலமா கட் பண்ணிட்டு இருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இதுல பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா இதுல பொன்னிறமா வதங்கணும். பாத்தீங்கன்னா அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், அதையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும் இந்த குழம்பு. இந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா வதங்கணும். அப்பதான் அந்த வெங்காய பூண்டு அந்த ஃப்ளேவர் எல்லாம் வந்து அந்த கார குழம்புல இறங்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. வெங்காயம் பூண்டு இப்ப நம்ம வாழைப்பூவை ஆட் பண்ணிடலாம். இந்த வாழைப்பூவை ஆட் பண்ணி இந்த வாழைப்பூ எல்லாம் எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வெல்லம், வெல்லம் எடுத்திருக்கேன், வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வாழைப்பூ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். சின்னதாக 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 மட்டும் ஆட் பண்ணுங்கள். தக்காளி போட்டோடனே நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் தான் ஆட் பண்றேன், ஏன்னா அது கார குழம்பு. இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்றேன். மிளகாத்தூள் வந்து நான் வந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்றேன். இதுல 70 கிராம் புளி வந்து நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணிட்டேன். இந்த 70 கிராம் புளியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கரெக்டாக நான் வந்து இதில் மொத்தமாக நான் 1.5 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த வாழைப்பூவோட ஃப்ளேவர், அந்த புளியோட ஃப்ளேவர் எல்லாமே உள்ளே இறங்கும்போது ஒரு அமேசிங் டேஸ்டிங் கொடுக்கும். இப்போ 10 நிமிஷம் கொதிக்க வச்சேன். நல்லா வாழைப்பூவும் வந்துருச்சு. வாழைப்பூ காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரக்குழம்புலேயே நிறைய வகையான வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. வாழைப்பூ வச்சு பண்ணியிருக்கிறேன். இது வாழைப்பூ ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தோற்காது, கசக்காது. நீங்கள் வந்து வீட்டில் இதே மாதிரி இந்த சூப்பரான வாழைப்பூ காரக்குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.